இது உங்கள் கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் இதோ உங்களுக்காக. ஹலோ. ஆ சொல்லுமா. என்ன முக்கியமான விஷயமா? என்ன ஃபியூச்சர் பத்தியா? என்னது பிரேக்கப்பா? என்னடி இத்தனை வருஷம் லவ் பண்ணி இப்போ தான் பண்ணுறேன்? ஏன் இப்படி பண்ண? நல்லா தான் போயிடுச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்து பண்ணுறேன்னு மொதல் போய் சொல்லிருக்கலாம்ல. உன்னை உண்மையாக தான் நீ நினச்சி லவ் பண்ணேன். லாஸ்ட் அப்படி பண்ண நான் கனவுலகையும் நினச்சி பார்க்கல. நீ என்னடி இதை வேணா சொல்றது? பணத்து மேலே வச்ச லவ்வுக்கு நான் ஏமாள வைக்கல. ஏன்டா ஒவ்வொரு நாள் மிஸ் பண்ணுறோம் உன்னை நினைக்க வைக்கல? என் பேர் கார்த்தி இல்லை. எல்லாத்துக்கும் பணம் தானே பெருசாக தெரியுது. அந்த பணம் தான் பெருசாக தெரிஞ்சுன்னா அந்த பணத்துக்காக இப்போ என்ன வேணால் பண்ணுவேன். மச்சா கால் பண்ணுறான். சொல்கிறான் மச்சான். ஹலோ மாமா, நான் கார்த்தி பேசுகிறேன் மாமா. நம்மகிட்ட கொஞ்சம் தெரிஞ்ச பசங்களாக இருக்காங்க மாமா. சரி. அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ண ஆசைப்பட்றாங்க மாமா. சரிடா மச்சான். மாமா நானும் வரலான்னு இருக்கேன் மாமா. நானும் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் பெரிய ஆளானு மாமா. மச்சா நீ படித்த பையன், நல்லா திங்க் பண்ணிக்கோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. மச்சான் தொழிலுக்கு வரேன்னு சொல்கிற, தொழில் வந்தால் இந்த தொழில் விட்டு போக முடியாது. சரியா மச்சான், கெச்சா போட்டு நானே கூப்பிட்றேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க, நானே கூப்பிட்றேன். ஓகேவா? சரிங்க மாமா, நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து வசதியான பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட வந்து நான் வசதியாக இருக்க மாதிரி காட்டிட்டேனே. இப்போ பணம் தானே பிரச்சனை. எல்லாம் பணம் தான். எங்களை மாதிரி பசங்களை பணம் இல்லைன்னு தான்டா ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரும். உங்களுக்கு எவ்வளோதான் எங்கள் திறமையை காட்டினாலும் உங்களுக்கு பணம் தானே முக்கியம். நான் என்னோடய லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ண தான் ஃபுட்பால் சூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ என்னோடய லைஃபே இல்லைங்கிறப்ப இனிமேல் என்ன வேணாலும் பண்ணலான்னு முடிவு run.
பணம் தூக்கிச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த பணம் இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை, இது எம்பியோட பணம். எப்போ வேணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வரதுக்குள்ள நம்ம இந்த பணத்தை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணணும். இந்த பணம் ப்ரோ எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. சில் பாய்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறோம், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு தர மாட்டோம். ஓகேவா மச்சான்? பணத்தை தூக்கணும் தூக்கியாச்சு, சேஃப்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் கையில் இருக்க சிம் கார்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டுருங்க. நம்ம இங்கேருந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக வழியாக பார்க்கணும். நம்மளும் சேஃபாக இருக்கணும், பணத்தையும் சேவ் பண்ணணும். ஓகேவா? எங்கேயாவது போயிடலானே பாய்ஸ். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் ஜிடர்னிங் பிசா பாரஸ் அங்கே போயிடலாம். அங்கே யாரும் வரமாட்டாங்க, அங்கே போனால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். மொத்தம் 3500 கிலோமீட்டர் சரௌண்டிங், அங்கே போயிட்டா நம்மளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ப்ரோ நம்ம இருந்த இடமே தெரியாமல் இங்கேருந்து போயிடணும் ப்ரோ. இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும். நமக்கு டைம் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேகமாக இங்கேருந்து கிளம்பணும். உடனே ஃபாரஸ்ட்க்கு எஸ்கேப் ஆகிறோம். யார்ட்டையும் கம்யூனிகேஷன் வச்சுக்காதீங்க, இந்த மிஷியை நமக்குள்ளே இருக்கட்டும். ஸோ போன வழியில் இதை பற்றி யார்ட்டையும் பேசணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரியடா தம்பி, என்ன தேவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஜி பண்ண கேர்ஃபுல் ஜி. என்னடா லுக்? நம்ம தம்பியே அடிச்சிட்டாங்க, தூக்குடா ஒரு சாமியார் இன்டர்நேஷனல் தீஃப் அடிக்கியாடா? இன்டர்நேஷனல் தீஃப், சர்வதேச திருடர். ஐ அம் எ ரோமன் ரைன்ஸ். சிறுவர்களே, இந்த வனப்பகுதியில் நீ என்ன செய்து கொண்டிருக்கீங்கள்? யோ கிளவா, அது இருக்கு வாங்கிட்டு சொல்லணும். என்னிடம் இந்த வார்த்தையை இனிமேல் கூறாதே. சாமி எங்களை மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறேன், எதுக்காக இந்த பகுதியில் நீங்கள் வந்தீங்க? சாமி 110 கோடியை அரசியல்வாதிகிட்ட வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் சாமி. இந்த தலைமறைவுக்காக நாங்கள் வந்துருக்கோம். இது உங்கள் பணம் இல்லை, இது மக்களின் பணம். இது மக்களிடவே சேரட்டும். சாமி, நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இந்த பணத்தை, இதுதான் எங்கள் லைஃபு. இந்த பணத்தை யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். என்னோட கட்டளை இல்லை, இது இறைவனோட கட்டளை. நீங்கள் தந்தே ஆக வேண்டும். ஸோ அவர் சொல்றதுலேயும் நான் திரும்ப கொடுத்துருக்கோம். இந்த பணம் ஒவ்வொரு ஏழை மக்களின் பணம், ஒவ்வொரு வீடு சென்றடைய வேண்டும். சாமி, எங்கள் தப்பை நாங்கள் உணர்ந்தோம். இங்கே இருக்கிற பணத்தை யார்ட்டையும் நாங்கள் ஏழை மக்கள்கிட்டே தந்துடுறோம். பாருங்கள், இறைவன் உங்களோடு இருப்போம். சாமி, நாங்கள் சென்று வருகிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? இது நான் சொல்லவில்லை, இறைவன் சொன்னது. அவங்களை காப்பாற்றுவார்கள், வழியனு சொல்றேன்.
பங்கஜ பிரபஞ்சகாரி மா பிரபா வலம்பி கண்டகம். என்ன ப்ரோ சாமி சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் கொடுத்துடலாமா ப்ரோ? என்னாச்சி சொல்கிறீங்க? இதுதான் ஜி என் வாழ்க்கை லட்சியமே இருக்குது. இதுதான் நம்ம பொது அடையாளமே. இதுதான் நம்ம வாழ்க்கையே மாற்ற போகுது. சாமி சொன்னாலும் கொடுக்க மாட்டோம், எமை சொன்னாலும் கொடுக்க மாட்டோம். ஸோ நானும் லைஃப்பை வேஸ்ட் பண்ண விரும்பலை ப்ரோ. தம்பி எங்களை நம்பாத, மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு நம்ம தூக்கிட்டு போகிறோம். உடனே நான் பார்த்துக்கிட்டேன். எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கோம், அவங்களே பேர் நான் கழட்டி விடுறது. சின்ன பசங்க தம்பி அவங்க. கைகள் நல்லா தான் இருக்கு, எங்களை மாதிரி உழைச்சு சாப்பிடுங்க. தவறு செய்து விட்டார்கள். சுர்ரா சுர்ரா